ஆற்று படுகைகளில் மணல் கடத்தல். பொதுமக்களின் புகாரை அடுத்து மணல் கடத்திய 4 டிராக்டர் வாகனம் பறிமுதல். மணல் கடத்திய கும்பல் தப்பி ஓட்டம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சித்தையங்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட நரசிங்கபுரம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து வரும் ஆற்று படுகைகளில் அதிகளவு மணல் தேங்கியுள்ளது. மணலை திருடுவதற்காக தற்போது மீண்டும் மணல் கடத்தல் கும்பல் டிராக்டர் மற்றும் லாரி வாகனங்கள் மூலம் இரவு பகலாக கடத்திச் சென்றனர். இந்நிலையில் இப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கொடுத்ததையடுத்து மணல் அள்ளிக் கொண்டிருந்த 4 டிராக்டர் வாகனங்களை மடக்கி பிடித்தனர். காவல்துறையினரை கண்டதும் மணல் திருட்டில் ஈடுபட்ட அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். மணல் திருட்டில் ஈடுபட்ட 4 வாகனங்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு படையினர் செம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பொதுமக்கள் கூறும்போது கடந்த சில மாதங்களாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மணல் திருட்டு இல்லாமல் இருந்தது. தற்போது தொடர்மழை காரணமாக ஆற்று படுகைகளில் மணல் அதிக அளவில் உள்ளதால் மீண்டும் மணல் திருடர்கள் மணல் திருட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனா்.